உண்மையான வன்னியர்களுக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் தெரியும் இந்த இடஒதுக்கீடு எவரால் பெறப்பட்டது என்பது. போய் ஒரு வழக்கு கொடுத்துருவாராம், அதுக்காக எங்கேயோ மறைஞ்சிருக்கிற, திடீர் திடீர்னு வர, திடீர் திடீர்னு போற, யார் தானே நீ? ஆனா சி என் ராமமூர்த்தி என்ன, உங்க உருட்டலுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. ஒரு இஸ்லாமிய மதத்தில் பிறந்த இந்த வன்னிய குல சத்திரியர்களுக்கு இன்றளவும் உண்மையாக விசுவாசமாக இருக்கின்ற இந்த சலீம் குரு சொல்கின்றேன், இந்த இடஒதுக்கீடு பெற்றதற்கு காரணம் தமிழகத்திலே மிக பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் யார் பேசுவார்? ஐயப்பா, சி என் ராமமூர்த்தி என்னோ, வணக்கம் வேணோ, என்னன்னா பெருசா உருட்டிக்கிற, இந்த 10.5% கோர்ட்டு சொன்னது உங்களாலயா? இத எவனாவது கேனக்கு இருக்க இருப்பான்னு பாத்தியா, அவங்க காதில் போய் பூ சுத்துங்க. சரியா, அதெல்லாம் மலையேறி போச்சுன்னா நீங்க சுத்தன காலெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு 4-5 பேர் சொல்லிக்கிட்டே இருப்பான் பாருங்க, உங்களாலதான் உங்களாலதான்னு அவங்கள்ட்ட போய் காதில் போய் பூ சுத்துங்க. சரியா, இந்த சி என் ராமமூர்த்தின்றவர் 2002 நினைக்கிறேன் ஏதோ ஒரு அந்த அஃபிடேட் போட்டார், அந்த கேஸ் மூலியமாக அந்த கேஸ் வந்து போட்டிருக்காரு. இவர் கேஸ் போட்டதுனால இவருக்கே சொந்தமாக இந்த இடஒதுக்கீடு பற்றி கட்சி ஆரம்பித்ததுலேருந்து வன்னியர்களை ஒன்றிணைத்திலிருந்து இது போராட்டமாக கையில் ஏந்தி வழி நடத்திருக்கிறது என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா. என்ன உன் இதில் இன்சியல் வச்சுக்க பார்க்குற, ஏன் சி என் ராமமூர்த்தி அண்ணா? நீ கண்ணாடி, உனக்கு அன்றைக்கே நான் சொன்னேன் உனக்கு கண்ணாடி வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன், அந்த கண்ணாடி வாங்குறதுக்கு காசு வேணும்னா சொல்லு தரோம். சரியா, நல்ல கண்ணை திறந்துட்டு பாரு. ஏதோ நான் வந்து 2002 வந்து நான் வழக்கு இதை உனக்கு ஜாலரை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், நீங்கள் உண்மையான வன்னியர்களுக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் தெரியும் இந்த இடஒதுக்கீடு எவரால் பெறப்பட்டது என்பது. சரியா, உன்னை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு, நீ என்ன பண்ணுவ, அடிக்கடி திடீர்னு காணாமல் போவ, வன்னியர்களுக்கு எதாவது பிரச்சனைன்னா முட்டைங்க அமையும் வைக்கிற இடத்துல போய் உட்காந்துப்ப, திடீர்னு பார்த்தோன்னா சி என் ராமமூர்த்தி பேட்டி கொடுக்குறார், என்னடான்னு பார்த்தா இடஒதுக்கீடு பெற்றதே என்னால் அப்படின்னுவ. உன் உருட்டல் எல்லாம் வேற எங்கேயா போய் வச்சுக்கோ. சரியா, அப்போ அந்த காலத்தில் உருட்டிட்டு கிடந்த, அப்போ யாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன் கிடையாது, சரியான விழிப்புணர்வு கிடையாது, இப்போ எல்லாம் தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள். இந்த 10.5% யார் யாருக்கு சொந்தம் என்றால், முதலில் நன்றி கூறுவது 21 உயிர்களுக்கு. இது அயராமல் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த எனது கடவுள் காடு வெட்டியார் அவர்களுக்கு, அப்புறம் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு பழனிசாமி ஐயா அவர்களுக்கு, எடப்பாடியார் பழனிசாமி சாமி அவர்களுக்கும், அப்புறம் துணை முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கும், சட்டத்துறை அமைச்சர் சிவிஎஸ் சண்முகம் அண்ணன் அவர்களுக்கும், இதை முன்னெடுத்திய கோடான கோடி வன்னியர்களின் உழைப்பு இந்த 10.5 இடஒதுக்கீடு. சரிங்களா, இதை வந்து இவரால் தான் கிடச்சிச்சு, சி என் ராமமூர்த்தியால் தான் கிடச்சிச்சின்னு யாரும் இங்கே உருட்டிட்டு கிடக்காதீங்க. சரியா, எல்லாருக்குமே தெரியுது ஐயாவால் கிடைக்கப்பட்டது. சரியா, இவர் என்ன 2002 போய் ஒரு வழக்கு கொடுத்துட்டாராம், அதன் அடிப்படையில் சொல்கிறாங்களாம், அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது மக்கள்லாம் மறந்துடுவாங்களாம். இவர் போய் ஒரு வழக்கு கொடுத்துருவாராம், அதுக்காக ஒரு கொடுக்கும் எங்கேயோ மறைஞ்சிருக்கிற, திடீர் திடீர்னு வர, திடீர் திடீர்னு போகிற, யார் தானே நீ? ஏதாவது ஒரு வன்னிய பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்டிருக்கியா நீ? ஏதாவது ஒரு வன்னியர் பிரச்சனைக்குன்னு ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்கியா சொல்ல. சரி, இப்போ இந்த இடஒதுக்கீடு தடை பண்ண முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. இந்த சந்தோஷத்தில் என் வன்னிய இன மக்களுக்காக ஒரு 10 பேருக்கு நான் இன்றைக்கி மதியம் சாப்பாடு வாங்கி தரேன், நீ அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கிக்கணும் பார்ப்போம், 2 பேருக்கு. என்ன உருட்டல், இந்த சி என் ராமமூர்த்தி இருக்காருங்க, இவர் எப்படின்னா அந்த அபயத்தில் இருக்கிற கோழி மாதிரி முட்டைகளெல்லாம் அங்கே வச்சுருவார். இந்த பார்த்திங்கன்னா இந்த குயில், ஒரு சில பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா முட்டையை வச்சுட்டு போயிடும், அதை போய் காக்கா தான் போய் குஞ்சு பொறிக்கும், அது காக்காவுக்கே தெரியாதுல்ல இதுதான் அந்த குஞ்சியான்னு, அந்த மாதிரியான மனநிலை ஓட்டத்தில் இருக்கிறவர் அவர்.
ஏதாவது ஒரு இன்ச்சியில் தூக்கி போட்டுக்கிற மாதிரி. ஆனால் சி என் ராமமூர்த்தி என்ன, உங்கள் உருட்டலுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஒரு இஸ்லாமிய மதத்தில் பிறந்த இந்த வன்னியகுல சத்திரியர்களுக்கு இன்றளவும் உண்மையாக விசுவாசமாக இருக்கின்ற இந்த சலீம் குரு சொல்கின்றேன், இந்த இடஒதுக்கீடு பெற்றதற்கு காரணம் இதை வழிநடத்துகின்ற ஒரே ஒரு ஆளுமை என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா மட்டுமேதான் என்று சொல்லி என் இந்திய திருநாட்டிற்கு ஜெய்ஹிந்தும், என் தாய் தமிழ் சொந்தத்திற்கு வாழ்க தமிழ் என்றும், என் இனமான காவலர் மருத்துவர் ஐயாவே எங்களுக்கு நல்வழி நடத்துவார் என்றும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். எனோ சி என் ராமமூர்த்தி, எனோ உன் செவிகளுக்கு இது வரும், வரும் வரை காத்திருப்பேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நான்